Hi friends, welcome back to BP Samayal. இன்னைக்கு நம்ம garden tour தான் பார்க்க போறோம். இங்க தான் garden start ஆகுது. First வந்து இது செம்பருத்தி. செம்பருத்தி தை இப்போதான் வச்சிருக்கோம், வர தொடங்கி இருக்கு. இன்னே இது மேங்கோ. மேங்கோ சீட் வந்து போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி வந்திருக்கு. அது நாங்க சும்மா போட்டோம் சாப்பிட்டுட்டு அது வந்து இது வந்திருக்கு. பாப்போம் பெருசா எப்படி வருதுன்னு. இது ஒரு மேங்கோ சீடு. பின்ன இது வந்து ஜாக் ஃப்ரூட் சக்கரை பலாப்பழம் அதோட சீடு போட்டப்போ இது வந்திருக்கு. இது ஜம்மந்தி செடி. இது பக்கத்தில் இருக்கிறது வந்து ஒரு ஃபேஷன் ஃப்ளவர். அது வந்து சும்மா அழகு காண்டி வர செடி. இது ஒரு டேபிள் ரோஸ். நல்லா அழகாக வரும், கலர் கலராக வரும். இது மல்லிகைப்பூ. இது வந்து எல்லோ ரோஸ். நாங்கள் 1 வீக் முன்னாடி தான் நர்சரிலேருந்து வாங்கினோம். பாப்போம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நாம் வந்து எக்ஷெல் வந்து இந்த மாதிரி போடலாம். பின்ன டீயோட டஸ்ட் இருக்குல்ல அதையும் போடலாம். இது இன்னொரு ரோஸ் பிளான்ட்டு. எல்லோ கலர் ஜம்மந்தி. இது பவில மல்லி. சிவனுக்கு ரொம்ப உகந்த செடி. இது வந்து சீதாப்பழம் கஸ்டர்ட் ஆப்பிள். இது வந்து என்விரான்மெண்ட் டேக்கு பிள்ளைங்களோட ஸ்கூலில் கொடுத்தாங்க, அதை வாங்கி நட்டு வச்சுருக்கோம். இது முருங்கை. இப்போ தான் கம்பு நட்டு வச்சுருக்கோம். இது வந்து வரது ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க, அதனால் ரொம்ப பயந்து பயந்து தான் பார்த்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ 2-3 இலை வர தொடங்கிருச்சு. பாப்போம் எப்படி வருதுன்னு. இது கொத்தமல்லி. இது வந்து நான் இப்படி தான் ஊற்றுவேன், ஏன்னா மேலே ஊற்றுனா அது ஃபுல்லும் இதாகிடுது, சாஞ்சு போயிடுது. வர தொடங்கிருக்கு இப்போ தான். நம்ம கொத்தமல்லியை வந்து ஊற வச்சுட்டு அந்த சீட்ஸை வந்து நம்ம பண்ணாலே போதும், வந்துடும். இது இன்னொரு ஒரு முருங்கை. இதுலேயும் ரொம்ப நாள் வரல, இப்போ தான் ஒரு லீஃப் வர தொடங்கியிருக்கு. பாப்போம் அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இது டொமேட்டோ. இந்த டொமேட்டோ வந்து ஒரு டொமேட்டோ அழுகி போச்சுன்னு சொல்லிட்டு அது தண்ணியில் கலந்து சும்மா தேய்ச்சி விட்டேன். பார்த்தா அது வந்துருச்சு. சரி ரொம்ப நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் வச்சுருக்கோம். இது ஃபுல்லுமே ஜம்மந்தி பூ தான். இப்போ தான் சீட்ஸ் போட்டிருக்கோம், அது வர தொடங்கியிருக்கு. இது ஓமவல்லி, கற்பூரவல்லி. ஜலதோஷத்துக்குலாம் ரொம்ப நல்லது. இது பொன்னாங்கண்ணி கீரை. அப்புறம் இந்த சைடு இருக்கிறது பருப்பு கீரை. பிரதானி. இது வாழை மரம். வாழை வாழை இப்போ வந்து கொலை போட்டிருக்கு. அது என்னன்னு தெரியல, ஏத்தமல்லும் நினைக்கிறோம். நிறைய இது நிறைய கண்டு போட்டிருக்கு. கீழே விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த கம்பு வச்சு நம்ம சப்போர்ட் கொடுத்துருக்கோம். இது 2வது வாழை. இதுவும் நெக்ஸ்ட்டு போடும் கண்டு போடும் நினைக்கிறோம். இது 3வது இந்த வாழையும். அடுத்தடுத்து அதுங்கெல்லாம் ரெடியாக இருக்குதுங்க கொலை போடுறதுக்கு. இது 4வது வாழை. இது ஒவ்வொன்றும் என்னென்ன டைப் ஆஃப் பனானா வருதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வீடியோவில் போடுறோம். இப்போ வச்சுருக்கோம். இது தென்னை மரம். இன்றைக்கி தான் வந்து நாங்கள் தேங்காய் வெட்டினோம், அதனால் கோக்கனட் அங்கே கொஞ்சம் குறவாக இருக்குது. இதுதான் எங்களோட சின்ன கார்டன். இதில் வேறு ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறோம். அது வரையும் பை பை ஃப்ரம் பிபி சமையல்.